மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. பயனாளிகளின் இறுதிப்பட்டியல் உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிகிறார். டெல்லியில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது G20 உச்சிமாநாடு. அடுத்த மாநாட்டை நடத்தும் பிரேசிலிடம் தலைமை பொறுப்பை ஒப்படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. காலிஸ்தான் விவகாரம் குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்திய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்பட சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் தேவை என்று மோடி மீண்டும் வலியுறுத்தல். ஊழல் வழக்கில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். பலத்த பாதுகாப்புடன் ராஜமுந்திரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை கொண்டாடிய ஆந்திர சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா. கட்சி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகம். சந்திரபாபு நாயுடு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிராக தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு. பாதுகாப்பு கருதி ஆந்திரா முழுவதும் 144 தடை உத்தரவு அமல். திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி அருகே லாரி மோதி 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சுற்றுலா சென்றவர்களின் வேன் பழுதானதால் கீழே இறங்கி சாலையில் அமர்ந்திருந்த போது நேரிட்ட துயரம். சென்னை பனையூரில் மறக்குமா நெஞ்சம் என்ற பெயரில் ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரி. நிகழ்ச்சி ஏற்பாடுகள் முறையாக செய்யப்படவில்லை என ரசிகர்கள் ஆதங்கம். ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியால் ECR OMR சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். நீண்ட தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் இசை ரசிகர்கள் பொதுமக்கள் அவதி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது இன்று விசாரணை. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி விசாரிக்கிறார். மக்களவைத் தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தல் வந்தால் சந்திக்க தயாராகுங்கள். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்ற அமைச்சர் சேகர்பாபு பதவி விலக கோரி பாஜக இன்று ஆர்ப்பாட்டம். வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் முற்றுகை போராட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார் மாநில தலைவர் அண்ணாமலை. பெங்களூருவில் தனியார் பேருந்து ஆட்டோ டாக்ஸி உரிமையாளர்கள் இன்று வேலை நிறுத்தம். மகளிருக்கான இலவச பேருந்து பயணத்திட்டத்தில் தனியார் பேருந்துகளை சேர்க்க வலியுறுத்தல். மகாராஷ்டிராவில் லிப்ட் அருந்து கட்டுமான தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழப்பு. பணியை முடித்துவிட்டு மாடியில் இருந்து கீழே இறங்கிய போது நேர்ந்த துயரம். சீனாவை கட்டுப்படுத்த விரும்பவில்லை என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேட்டி. வர்த்தக விதிகளை மீறுவதாகவும் சீனா மீது குற்றச்சாட்டு. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ செல்லவிருந்த விமானத்தில் திடீர் கோளாறு. பழுது உடனே சரி செய்யப்படாததால் பயணத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லியிலேயே தங்கினார். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியில் குறுக்கிட்ட மழை.
ஆட்டம் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து இன்று மீண்டும் தொடங்குகிறது. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கைதை கண்டித்து இன்று மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு தெலுங்கு தேசம் கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது. ஆந்திராவில் தனது ஆட்சி காலத்தில் திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் 371 கோடி ரூபாய் கைமாறியதில் ஊழல் நடந்ததாக முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டார். சந்திரபாபு நாயுடுவை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். கைது நடவடிக்கையால் ஆந்திராவில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் சாலைகளில் டயர்களை கொடுத்து கைதும் செய்யப்பட்டனர். நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அவர் தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டார். இவை ஒருபுறம் இருக்க சந்திரபாபுவுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிடப்பட்டது. ஜாமீன் கோரி சந்திரபாபு நாயுடு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் சிறை உறுதியானது. பின்னர் சிறையில் அடைப்பதற்காக விஜயவாடாவில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் காரில் அவரை ராஜமுந்திரிக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். முன்னதாக நீதிமன்ற வளாகத்தில் அவரை சந்தித்த அவரது மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் திருமண நாளில் சந்திரபாபு சிறைக்கு செல்ல வேண்டிய நிலையை எண்ணி உணர்ச்சி வசப்பட்டனர். இதனிடையே கைதை கண்டித்து இன்று மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு தெலுங்கு தேசம் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இப்போராட்டத்திற்கு பாஜகவும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியினர் ஆந்திராவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநிலம் தழுவிய அளவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மற்றொருபுறம் நடிகையும் அமைச்சருமான ரோஜா இந்த கைது நடவடிக்கையால் உற்சாகமடைந்துள்ளார். அதனை கொண்டாடும் விதமாக நகரியில் அமைச்சர் ரோஜா தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்ததுடன் பட்டாசு வெடித்தும் வான வேடிக்கை காட்டினார். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த திட்டத்தை அண்ணா பிறந்த நாளான வரும் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மகளிர் உரிமை தொகையை பெற மாநிலம் முழுவதும் இருந்து 1,63,00,000 பெண்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் அளித்த தகவல்கள் அனைத்தும் அரசிடம் உள்ள வருமான வரித்துறை, மின்துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் தரவுகளுடன் ஒப்பிடப்பட்டுள்ளது. இதில் சந்தேகம் ஏற்படும் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று கள ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. தகுதியான பயனாளிகளுக்கு திட்டம் தொடங்கப்படும் நாளில் குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை பெறுவோருக்கு பிரத்யேக ஏடிஎம் கார்டுகள் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த மாதத்தில் இருந்து மாதத்தின் முதல் வாரத்தில் வங்கிக் கணக்கில் தகுதியான பயனாளிகளுக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இறுதி ஆலோசனை மேற்கொள்கிறார். பயனாளர்கள் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை அவர் கேட்டறிகிறார்.